தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம கீழ இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸோட சாஃப்ட்வேர் அப்டேட்னா என்ன, அண்ட் நம்மளோட ஃபோன் வந்து எப்போ வந்து அப்டேட் வந்து தேவைப்படும், அந்த அப்டேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னாகும், அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸோட சாஃப்ட்வேர் அப்டேட்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபோனில் வந்து போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்கும். ஹார்ட்வேர் வந்து ஒர்க் ஆகணும்னா ஓஎஸ் தேவை, அதுதான் வந்து சாஃப்ட்வேர். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அதுலேயே வந்து ப்ரீலோடட் ஓஎஸ் இருக்கும். போத் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இருக்கும், ஐஓஎஸ் ஃபோன்லேயுமே இருக்கும். கூகுள் அண்ட் ஆப்பிள் வந்து அவங்களோட ஓஎஸ் வெர்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்டேட் வெர்ஷன் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்டேட் வெர்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நியூ ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட செக்யூரிட்டியில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மளோட கரண்ட் வெர்ஷனில் இருக்க பக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த அப்டேட் வெர்ஷனில் இருக்கும். நம்மளோட அப்டேட் வந்து ஓடிஏ அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓடிஏ அப்படிங்கிறது வந்து ஓவர் ஆப். நம்மளுக்கு வந்து அப்டேட் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணுவோம். அது மூலிமா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைனா ஐஓஎஸ் ஃபோனை வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருந்ததுன்னா நம்ம ஃபோனை வந்து ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ்லேயே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் அப்டேட்ஸ் இருக்குது, வெர்ஷன் அப்டேட் அண்ட் தென் செக்யூரிட்டி அப்டேட். வெர்ஷன் அப்டேட் வந்து ஆனுவலி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் மேஜராக வந்து யூசர் இன்டர்ஃபேஸை தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் நியூ ஆப்ஸ் அண்ட் தென் செட்டிங்ஸ் இதெல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும், 700 MB டு 1.5 GB வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து செக்யூரிட்டி அப்டேட், இதை வந்து இன்க்ரிமெண்டல் அப்டேட்னு சொல்லுவாங்க. இதோட ஃபைல் சைஸ் வந்து சின்னது தான். கரண்ட் வெர்ஷனில் இருக்க பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் இந்த அப்டேட்டில். அண்ட் தென் ஃபோனோட செக்யூரிட்டியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணும். நம்மளோட ஃபோன் வந்து எப்போ அப்டேட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றபோது நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து வைஃபை கூட கனெக்ட் ஆகிருக்கும் போது அதுவே வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். இல்லை டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். நம்ம அப்படி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா வந்து அந்த அப்டேட்டட் வெர்ஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் லைக் அதோட சைஸ், வெர்ஷன் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும். பேட்டரி வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சார்ஜ் வந்து 70% மேலே கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் தென் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் அப்டேட் என்ன ஆகும் அப்படின்னா, அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த அப்டேட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபோன் வந்து ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகி நம்ம ஆன் பண்ண, ரீபூட் ஆனவுடனே ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது நம்மளோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஏதோ ஆக்சஸ் பண்ணுனாலும் அதுக்கு முன்னாடி நம்மளோட பாஸ்வேர்ட் கேட்கும். அது கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், உங்களோட ஃபேஸ் லாக் எல்லாமே வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ நாம் இன்றைக்கி சாஃப்ட்வேர் அப்டேட் ஆன் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸை பற்றி பார்த்துருக்கோம். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.